Hi students, this is Alex here. Example 2.65. Integrate minus 1 to 1 x into root of x plus 1 dx. In the root உள்ள இருக்கிற inner function நம்ம z அப்படின்னு எடுக்க போறோம். So z equal to x plus 1. இதை differentiate பண்ணா dz is equal to dx அப்படின்னு வரும். பட் questionல நமக்கு இங்க ஒரு x இருக்கு. அந்த x இதுல இருந்து எடுத்தா இந்த 1 வந்து அந்த பக்கம் போயிடும். இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா z minus 1 is equal to x அப்படின்னு வரும். இதெல்லாம் இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். x க்கு பதில் z minus 1 அப்படின்னு போடணும். இது ரூட் z அப்படின்னு ஆயிடும். இந்த dx க்கு பதில் இந்த dz சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். எப்பவுமே ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா நம்ம லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணும். இதுதான் நம்மளோட சப்ஸ்டிடியூஷன். இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதுல x ஓட லிமிட் அண்ட் z ஓட லிமிட் எழுதணும். ஸோ ஒரிஜினலா x ஓட லிமிட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து மைனஸ் ஒன்ல இருந்து பிளஸ் ஒன் வரைக்கும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த மைனஸ் ஒன்னை நம்ம இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணா மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், அப்போ ஜெட் வந்து ஜீரோ ஆயிடும். அதே மாதிரி இந்த மைனஸ் ஒன் ஐ மீன் இந்த ஒன்னை வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஒன் பிளஸ் ஒன் டூ ஆயிடும். ஸோ நம்மளோட நியூ லிமிட் ஜெட் வந்து ஜீரோ டு டூ, அதை தான் நம்ம இங்கே பண்ணோம், ஜீரோ டு டூ. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ரூட் ஜெட்டை வந்து நம்ம உள்ள மண்டலே பண்ணோம். ஸோ ஜீரோ டு டூ இருக்கு, ஜெட் ரூட் ஜெட் மைனஸ் ரூட் ஜெட் டி ஜெட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது வந்து பவர் ஹாஃப் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒன், ஹாஃப் பிளஸ் ஒன் என்ன ஆகும், த்ரீ பை டூன்னு இருக்கும். ஸோ ஜீரோ டு டூ ஜெட் பவர் த்ரீ பை டூ மைனஸ் ஜெட் பவர் ஹாஃப் டி ஜெட் அப்படின்னு வரும். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற இன்டகிரேஷனோட ஃபார்முலா எக்ஸ் பவர் என் dx, which is x power n plus 1 by n plus 1 plus c. பட் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இங்கே லிமிட் இருக்கு. ஸோ இந்த டேர்முக்கு இதுதான் n, இந்த டேர்முக்கு இது வந்து ஹாஃப் வந்து n. இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ z power 3 by 2 plus 1 by 3 by 2 plus 1 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி z power ஹாஃப் பிளஸ் 1 பை ஹாஃப் பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். ஃபுல் ப்ராக்கெட் போட்டுட்டு ஜீரோ டு டூ. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஃபைவ் பை டூ, இதுவும் ஃபைவ் பை டூ, இது த்ரீ பை டூ, இது த்ரீ பை டூ. அப்போ நமக்கு ஜெட் பவர் ஃபைவ் பை டூ இன்ட்டு டூ பை ஃபைவ் அப்படின்னு வந்துடும், மைனஸ் ஜெட் பவர் த்ரீ பை டூ பை த்ரீ பை டூன்றது இன்ட்டு டூ பை த்ரீ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஜீரோ டு டூ இருக்கு. ஸோ இப்போ இந்த அப்பர் லிமிட் டூவை வந்து இந்த ரெண்டு ஜெட்டுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ நமக்கு வந்து டூ பை ஃபைவ் டூ பவர் ஃபைவ் பை டூ அப்படின்னு வந்துடும், மைனஸ் டூ பை த்ரீ டூ பவர் த்ரீ பை டூ அப்படின்னு வந்துடும். ஸோ அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் இந்த லோயர் லிமிட் ஜெட்டு ஜெட்டுக்கு இந்த ஜீரோவை போட்டால் ரெண்டு டேர்மே ஜீரோ ஆகிடும். அதனால நம்ம ஒரே ஒரு ஜீரோ மட்டும் போட்டால் போகணும். இப்ப அடுத்தது இது பாத்தீங்கன்னா இது ஒன், இது ரெண்டும் ஆட் பண்ணா என்ன ஆகும், ஒன் பிளஸ் த்ரீ பை டூ ஃபைவ் பை டூ ஆயிடும். அப்ப இந்த என்டையர் டேர்மே வந்து டூ பவர் ஃபைவ் பை டூ ஆயிடும். இங்க ஒரு டூ பவர் ஃபைவ் பை டூ இருக்கு. இப்ப நம்ம டூ பவர் ஃபைவ் பை டூவை வெளியே எடுத்துடலாம், டூ பவர் ஃபைவ் பை டூவை வெளியே எடுக்கலாம். அது போக இந்த ரெண்டு டூவையும் வெளியே எடுக்கலாம், சாரி இந்த டூ எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம இதை கம்பைன் பண்ணி தான் டூ பவர் ஃபைவ் பை டூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ வெறும் டூ பவர் ஃபைவ் பை டூ மட்டும் அப்படியே இருக்கட்டும். பிராக்கெட் ஓப்பன். இப்போ டூ பை ஃபைவ் இங்கே இருக்கு, இது மைனஸ் ஒன் பை த்ரீ ஆயிடுச்சு. ஏன்னா இது மொத்தமாக சேர்த்து தான் டூ பவர் ஃபைவ் பை டூ, இந்த ஒன் பிளஸ் த்ரீ பை டூ. ஸோ வெளியே எடுத்துகிட்ட பிறகு நமக்கு இங்கே டூ பவர் ஃபைவ் பை டூ இருக்கு, எல்சி வந்து ஃபிஃப்டீன். ஓகே, இது வந்து சிக்ஸ் ஆகிடும், மைனஸ் ஃபைவ் ஆகிடும், ஒன் பை ஃபிஃப்டீன் வந்துடும். நம்ம டூ பவர் ஃபைவ் பை டூவை டூ பிளஸ் ஹாஃப் அப்படின்னு பிரிக்கலாம், ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் டூ பவர் ஃபைவ் பை டூ, இது ஒன் பை ஃபிஃப்டீன். ஸோ பை ஃபிஃப்டீன் மட்டும் வரும். இப்போ நியூமரேட்டரை டூ பவர் டூ இன்ட்டு டூ பவர் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை ஃபோர் அப்படின்னு போட்டுக்கலாம், இது ரூட் டூன்னு போட்டுக்கலாம். ஏன்னா டூ பவர் ஹாஃப் அப்படின்றது ரூட் டூ, டூ ஸ்கொயர் ஃபோர் டிவைடட் பை ஃபிஃப்டீன்.